மஹிந்தவின் படம் பொறிக்கப்பட்ட முகமுடியுடன் சேலை அணிந்துள்ள நபர். சரணடைந்த ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அரசுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம் விலை விவரம் உள்ளே. அரச வங்கிகள் மக்களின் பணத்தை கையகப்படுத்துகின்றனவா வெளிவந்த உண்மை தகவல். இலங்கையில் நாளை முதல் முகக்கவசம் கட்டாயமில்லை சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவித்தல். காவல் தலைமையகத்திற்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டத்தில் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை புகையிருந்த நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காவல்துறை தலைமையகம் வரை சென்று முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காளிமுகத்திடல் மற்றும் அல்லறை மாளிகை ஆகிய பகுதிகளில் அமைதியான முறையில் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் கடந்த மே 9 குழு ஒன்றால் தாக்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் இடம்பெற்று 1 பூர்த்தியானதை நினைவுகூர்ந்தும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்படாமையை கண்டித்தும் இன்றைய தினம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். அத்துடன் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் உருவம் பொறிக்கப்பட்டு முகக்கவசத்துடன் சேலை அணிந்த நபர் ஒருவர் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதுடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே ஆகியோரின் உருவ பொம்மைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்த ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ 2 தனிநபர் பிணையில் வெளியேற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் வெளிநாடு செல்வதற்கு ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்தார். கடந்த மே 9 காளிமுகத்திடல் மற்றும் அலறை மாளிகைக்கு முன்பாக இடம்பெற்ற அமைதியின்மை சம்பவங்கள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சந்தேக நபராக பெயரிடப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் இன்றிரவு 8 முன்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சரணடையுமாறு உத்தரவிடப்பட்டது. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்யுமாறு நேற்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குறித்த காலக்கேடு நிறைவடையும் வரையில் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணை உத்தரவை செயற்படுத்த வேண்டாம் என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோ நாட்டரிசி 220 ரூபாவிற்கும் 1 கிலோ சம்பரிசி 230 ரூபாவிற்கும் 1 கிலோ கீரிச்சம்பரிசி 260 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் மக்களால் வைப்பு செய்யப்பட்டுள்ள பணத்தை தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் அரசாங்கம் எடுத்துவிடும் என தெரிவிக்கப்படுவதில் உண்மைத்தன்மை இல்லை என இலங்கை மத்திய வங்கியின் வட பிராந்திய உதவி பொது முகாமியாளர் வி சிவானந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கை வங்கியின் ஜால் பேருந்து நிலைய கிளை திறப்பு விழாவில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தற்போது நாடு பொருளாதார ரீதியில் பாரிய பின்னடைவில் இருந்தாலும் அதனை ஒரு சவாலாக எதிர்கொண்டு மக்களுடைய நம்பிக்கை எங்களுடைய பங்களிப்பு எல்லாவற்றையும் சேர்த்து இந்த நாட்டினை மீண்டும் கட்டியெழுப்ப முடியுமென்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. அதற்கு வங்கி கட்டமைப்பு என்பது பொருளாதார கட்டமைப்பில் இன்றியமையாத ஒன்றாகும். வங்கி கட்டமைப்பு என்பது இல்லாவிட்டால் நாட்டினுடைய பொருளாதாரத்தினை சமன் செய்ய முடியாது. தற்போது மக்கள் பலருடைய எண்ணங்கள் வங்கிகளில் உள்ள காசுகளை அரசாங்கம் எடுத்துவிடக்கூடும் என்றும் பலவிதமாக யோசிக்கின்றார்கள். நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களும் இடம் கேட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். இலங்கையில் இனிமேல் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. உட்புற மற்றும் வெளிப்புற இடங்களில் முகக்கவசம் அணிவது இனி கட்டாயமில்லை என இலங்கை சுகாதார அமைச்சு இன்று அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதற்கு பரிந்துரைப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளை முதல் அமலாகும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் முகக்கவசம் அணிய விரும்புபவர்கள் எந்த தடையுமின்றி அதனை அணிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை உட்பட உலகளாவிய ரீதியில் பரவிய கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக முகக்கவசம் அணியும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டது.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ சனது நிசாந்த ரேணுகா பெரேரா மற்றும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் மஹிந்த ஹகந்தகம உள்ளிட்ட பலர் இதுவரையில் தமது கடவுச்சீட்டை நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பலருக்கு பயண தடை விதித்து மே 12 தேதி கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகே உத்தரவிட்டிருந்தார் என்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையிலேயே நீதிமன்ற உத்தரவு வழங்கியும் அவர்கள் இதுவரை தமது கடவுச்சீட்டை ஒப்படைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மஹிந்தவின் படம் குறைக்கப்பட்ட முகமுடியுடன் சேலை அணிந்துள்ள நபர் சரணடைந்த ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அரசுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம் விலை விவரம் உள்ளே. அரச வங்கிகள் மக்களின் பணத்தை கையகப்படுத்துகின்றனவா வெளிவந்த உண்மை தகவல். இலங்கையில் நாளை முதல் முகக்கவசம் கட்டாயமில்லை சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவித்தல்.